செய்திகளுக்காக பவித்ரா. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதி மகிழேந்தி அவர்கள் இன்று உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதிரடி ஆய்வு மேற்கொண்டார். இந்தியாவில் உள்ள பழமை வாய்ந்த திருக்கோயில்களில் உள்ள பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தும் மற்றும் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் உத்தரவின் பேரில் தமிழகத்தில் உள்ள திருக்கோயில்களில் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட 17 அம்சங்கள் குறித்து அறிக்கை அளிக்க உத்தரவிட்டதன் அடிப்படையில் இன்று திருவண்ணாமலை மாவட்ட நீதிபதி மகிழேந்தி அவர்கள் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். உடன் சார்பு நீதிமன்ற நீதிபதி ராஜ்மோகன் அவர்களும் இந்த ஆய்வில் பங்கேற்றார். கோயிலிருந்து தர்ம எடுக்க வந்துட்டீங்க, ரெகுலராக சாப்பிட்டு இங்கே இருக்கிறீங்களா? எல்லாருமே அப்படிதானா? எங்க தர்மம் எடுப்பீங்க? தர்மம் வீதி வீதியா போறீங்களா? ஒரே இடம் வருதா? நீங்களும் தர்மமா? நீங்க எல்லாரும் தர்மமா? பின்னாடி வாங்கடா சசி.
எழுதிருங்க. நமக்கு என்ன பேர் என்னது? இங்க போறாரு போய் ஆகி யாருக்குமே ஐடி கார்டு என்ன? எங்க ஐடி கார்டு வேற என்ன அடையாளங்க உங்களுக்கு? நீங்க தான் வேணுங்க. லைசன்ஸ், ஆதார் கார்டு, ஆதார் கார்டு எங்க இருக்குதுல உதவியாக அவ்வளவு பேர் இருக்காங்க. ஐடி கார்டுலாம் கிடையாது உங்களுக்கு? இந்த இருக்குது, ஐயா அங்கே ஐயா காமிச்சாங்க. கிளம்பு சார். 44 ஐயா மொத்தம் 44 மொத்தம் 44 சொன்னாங்க. அதே 3 காலமாடு வந்து கொண்டாந்து உள்ளே விட்டுட்டாங்க ஐயாவே. அது எப்படி எடுத்துகிட்டு போகிறதுன்னு அது ஜேசி கேட்கலான்னு சொல்லிட்டு காலை கண்டு இந்த இடத்துல விட்டு போயிட்டாங்க ஐயா. பப்ளிக் சொல்லி விட்டாங்க ஓட்டையா தனியாக கட்டி வச்சு சேரில் வச்சுருக்கோம். கட்சி போயிருந்தீங்க எண்ட்ரி போட்டேன். இந்த ஃபைல் தேடணும் இதெல்லாம் இதெல்லாம் ஒரு நோட்டு மீது எல்லாம் அங்கே நம்மகிட்ட இருக்காங்க சொல்லிட்டுங்களா. மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் ஆணையின் பேரில் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிற திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் ஆலயத்தில்
பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள், பாதுகாப்பு வசதிகள் உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை, கோவிலை சுற்றியிருக்கிற சுகாதாரம் பராமரிக்கப்படும் விதம் குறித்து ஆய்வு செய்வதற்காக இன்று வந்திருக்கிறோம். பக்தர்களை கடவுள் சோதிப்பார் என்று நம்முடைய புராணங்களில் சொல்லப்படுவது எந்த அளவு உண்மை என்பது இந்த கோவில் ஆய்வில் புலப்பட்டிருக்கிறது. அத்தனை குறைபாடுகளையும் நீக்குவதற்காக மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் கூடிய விரைவில் அறிக்கை சமர்ப்பட இருக்கிறது. அதன் பேரில் பல்வேறு அடிப்படை வசதிகள் மாண்புமிகு சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின் பேரில் மேற்கொள்ளப்படும். அண்ணாமலையார் கோவிலில் சுகாதாரம் இல்லைன்னு சொல்றீங்க? சுற்றுப்புறங்களை நம்முடைய ஊடக நண்பர்கள் அனைவரும் பார்வையிடுகிற போது சுகாதாரத்தை பேணுவதற்கான எந்த முயற்சியும் மேற்கொள்ளப்படாத நிலை பரவலாக காணப்படுகிறது. பல்வேறு இடங்களையும் பார்வையிட்டிருக்கிறோம். உள்ளே பணியாற்றுகிற ஊழியர்களின் வாகனங்கள், இன்னும் சொல்லப்போனால் வாகனத்தின் முன் பின் எண்ணே இல்லாத ஒரு வாகனம் பொருட்கள் வைப்பறையில் நிறுத்தப்பட்டிருக்கிறது. பல்வேறு குளறுபடிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அத்தனை குறைபாடுகள் மீதும் உரிய நடவடிக்கையினை மாண்புமிகு உயர்நீதிமன்றம் மேற்கொள்ளும். தங்கத்தேர் 3 ஆண்டுகளாக ஓடாமல் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கோவிலின் பெரிய தேரில் அமைந்துள்ள சிற்பங்கள் பலவும் காணாமல் போயிருக்கின்றன என்று கூறியிருக்கிறார்கள். சுகாதாரமற்ற முறை உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட இருக்கிறது. அத்தனை குறைகளும் மாண்புமிகு உயர்நீதிமன்றத்திற்கு கூடிய விரைவில் அறிக்கையாக சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. திடீர் ஆய்வு என்பதால் கோவில் நிர்வாகத்தினருக்கு தகவல் சொல்லப்படவில்லை. அவர்களையும் விசாரணை நடத்த ஹைகோர்ட் தான் டிசைட் பண்ணுவோம்.